இன்னைக்கு நம்ம ஹேண்ட்மேட் டெய்ல் சீரீஸ் உடைய அடுத்த பாட்டை பார்க்க போறோம். கடைசி பாட்டில் என்ன விஷயம் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட்மேட் மனித வெடிகுண்டா மாதிரி அந்த பில்டிங்கையே வெடிக்க வச்சிருப்பாங்க. அந்த தாக்குதலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா 31 ஹேண்ட்மேட்ஸும் 26 கமாண்டர்ஸும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஹேண்ட்மேட்ஸ்லாம் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா ஹேண்ட்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் லைட்டா வெளியேட்டி பார்த்தா வழிமுழுக்க அப்படியே மரத்துல ரெண்டு டெட் பாடியா தொங்குது, வீட்டுக்குள்ள டெட் பாடி தொங்குது. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, புருஷன் இறந்து போனது அப்புறமா பொண்டாட்டியுமே கொலை பண்ணி விட்டுறாங்க, இல்ல அப்படின்னா அவங்களே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. புருஷன் செத்து போனது அப்புறம் பொண்டாட்டி செத்து போனோம் அப்படின்றதே பயங்கர கொடுமையான விஷயமா இருக்கும் போது, அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரமோ அதுக்கப்புறம் டிரைவரையுமே கொலை பண்ணி தொங்க விட்டுறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது, நம்மள 31 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா. கமாண்டர்ஸ் கூட தான் 26 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப, சரி பாம் வெடிக்க வச்சது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஆப்கின் போனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு கூட டெய்லி ஷாப்பிங்க்கு வருவா பத்தியா, அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க கட் பண்ணிட்டாங்களே, அந்த பொண்ணு தான் இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினுக்கு அல்லு தூக்கி வாரி போறது, நெக்ஸ்ட் நம்ம தான் மாட்டுவோம் போல, நம்மள விசாரிக்க வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம கமாண்டரை காமிக்கிறாங்க, பயபுள்ள இன்னும் சாகல போல, ஆனா சமத்தியா அடிபட்டு இருக்கு, படுத்த படுக்கையா கிடக்குறான், கண்ணை முடிச்சு புலம்பிட்டு இருக்கும் போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையுமே நம்ம டிரைவர் நிக்கு பார்த்துப்பான், நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நிக்கு வந்துட்டு, உங்களுக்கு இப்படி ஆண்ட நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கா வாங்க, நான் வேணா சாரை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது, இப்ப இங்க கமாண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தவரா, இவன் தான் பாம் அடிச்ச கேஸ பத்தி விசாரிக்க போறானா, இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தினவங்க கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அவங்களுக்கு மோசமான கொடூரமான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் அப்படியே இங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இப்ப அப்படியே காலனில காமிக்கிறாங்க, அங்க வேலை செய்யக்கூடிய அடிமை பெண்கள் எல்லாரையுமே அப்படியே லைன்ல நிக்க வச்சு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு காருக்குள்ள ஏத்தி விட்டுறாங்க. நாங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவங்க எங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே சொல்லாம நம்ம ஒத்த கண்ணி நம்ம ஆப்கின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெண்களை கார்ல ஏத்தி அமுச்சு விட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அமெரிக்கன் எம்பசில காமிக்கிறாங்க, அங்க எக்கச்சக்கமான அமெரிக்க அகதிகள் இப்ப கனடால தஞ்சம் புகுந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு எங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன விஷயமாச்சு, அந்த பாம் வெடிப்புல அவங்க இறந்து போயிட்டாங்களா, அந்த தாக்குதல்ல மொத்தமா எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பேர் நிக்கிறாங்க. நம்ம கருப்பியோ நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டோ அங்கதான் நிக்கிறாரு. அந்த எம்பசில இருக்கவங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல, ஆனா எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும், இன்னமும் எந்த விஷயத்தையுமே எங்களுக்கு அபிஷியலா தெரிவிக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது, இவங்க இந்த பக்கம் இருந்துட்டு காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாட்னு, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம கருப்பி மட்டும் அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட போயிட்டு, என்னுடைய காதலியை காணும், அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருப்பி ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா போல, ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட இருந்திருப்பாங்க போல, சரி என் கூட வா மா நான் லிஸ்ட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணும் நைட்டும் பகலமா உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்கும் போது, நம்ம வேலைக்காரமா ரீட்டா வந்துட்டு உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்க்கும் போது அந்த கமாண்டர் தாடிக்காரன் தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாம் பிளாஸ்ட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு ஜஸ்டி என் கூட நடந்து வருவா, மற்றபடி அந்த பொண்ணை பத்தி கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப, நீ போய் சொல்லாத, உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணி கேக்குறான். இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சொல்ல போனா அந்த பொண்ணு என்கிட்ட பேச கூட மாட்டா, அந்த பொண்ணுடைய நாக்க வேற கட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்ப, சரி நீ கொஞ்ச நாள் காணாம போயிருந்தல மறைஞ்சு போயிருந்தல, அப்போ உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னை யாரோ கடத்திக்கிட்டு போனாங்க, யாரு கடத்திக்கிட்டு போனா அப்படின்லாம் தெரியாது, யார் எனக்கு சாப்பாடு போட்டான்னு கூட தெரியாது, சொல்ல போனா நான் எங்க இருந்தேன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, போய் சொல்லாத, இந்த வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு தீவிரவாதி ஊடுருவிருக்கான், அவன் யாருன்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உன்னை பத்தி வெளியே யார்ட்டையுமே போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோயின் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் காண்டா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது, டக்குன்னு என்னமோ சத்தம் கேக்குது, இவன் வெளியே ஓடி போறான். நம்ம ஹீரோயினும் என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கமா போயிட்டு பார்க்கும்,
போது பக்கத்து வீட்டு வேலைக்காரம்ம ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே சாகடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு மனசே உடஞ்சி போச்சு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. அட கொடூரமான குரங்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நிக்கு நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அப்புறமா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கமாண்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவினை கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல, நம்ம குழந்தை நல்லா இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய கையை பிடிச்சி அப்படியே நம்ம ஹீரோனுடைய வயிற்றுக்கு மேல வைக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு கோவம் வருது. சரிமா நீ வீட்டுக்கு போயிட்டு சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவினை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் அங்கிருந்து போறப்ப நிக் வந்து நம்ம ஹீரோவினை பார்த்து நீ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த ஆள் வந்துட்டு ஒரு பொண்ணை நட்ரோட்ல நிக்க வச்சு சுட்டு கொலை பண்ணா என்னால ஒன்னும் பண்ண முடியல, அந்த பொண்ணாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த பொண்ணு பயங்கர கொடூரமா இறந்து போனா எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமயம் அழுகுறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றப்ப அந்த கமாண்டர் என்கிட்ட நீ எங்க ஓடி போன, உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணா, உனக்கு யாரு சாப்பாடு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறான். கண்டிப்பா அவன் என்னமோ பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணி ஹீரோனை கிஸ் பண்றான். ஹீரோனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. கமாண்டருடைய ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது ஹீரோன் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ போயிட்டு படுத்து தூங்கு, அதான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்றப்ப இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் உட்காந்துட்டு கமாண்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு குணமாயிட்டே வராரு. அவர் அப்படி பண்ணவங்களை அந்த கமாண்டர் சும்மா விடமாட்டாரு. அந்த கமாண்டர் பிரைஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த குடும்பத்துக்கு நல்லாவே தெரிஞ்சவன் போல. அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்க வெக்கேஷனுக்கு வெளியெல்லாம் போயிருக்காங்க. அவனை பத்தி நம்ம ஓனரமா பேசிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா யாரையுமே சும்மா விட மாட்டான், எல்லாருமே கொல்லதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கமாண்டர் பிரைஸ் இங்க வந்தாரு, என்னை விசாரிச்சாரு. அப்படி விசாரிக்கும் போது என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவன் சுத்தமா நம்பவே மாட்டான். அவன் என் மேல சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்றப்ப நீ எப்ப அவன் கிட்ட பேசினாலுமே கொஞ்சம் உஷாரா பேசு, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனரமா அங்கிருந்து போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மொய்ராவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இன்னமும் அந்த ஃபைல புரட்டி பாத்துட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தேடிக்கிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நான் தேடிக்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே மறுபடியும் தேட ஸ்டார்ட் பண்றா. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம நிக்க காமிக்கிறாங்க. நிக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. இந்த போலீஸை தாண்டிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் வெளியே போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம நிக்க புரிஞ்சுக்கிறான் இங்க என்னமோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் நம்ம மொய்ராவை காமிக்கிறாங்க. இப்ப மொய்ராவுடைய பிளாஷ்பேக். நம்ம மொய்ரா வந்துட்டு பாத்தீங்கன்னா படிக்கும் போது கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாடகை தாயா இருந்து குழந்தையெல்லாம் பெத்து கொடுத்துருக்கா. அப்படி பெத்து கொடுக்கும் போது டாக்டர் பிரசவம் பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டாக்டரே இந்த பொண்ணு லவ்வும் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, அந்த டாக்டர் தான் இப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டோம் இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல கமாண்டர் பிரைஸ் இன்னைக்கும் நம்ம ஹீரோயினை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள விடமாட்டாங்க. உங்க கமாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, கமாண்டர் வாட்டர் ஃபோர்டு உங்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாரு, நீங்க வந்துட்டு ஒரு தேச துரோகி அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்களையும் கொடுத்திருக்காரு, அந்த குண்டு வெடிப்புக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்றீங்க, நான் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஓனரமா மேலந்துட்டு கெத்தா பாப்பாங்க பாருங்க. இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும், எல்லா பிளானுமே இவங்களுடையதான் போல. நம்ம கமாண்டருக்கே தெரியாம பண்ணிருக்காங்க, இவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நோண்டி நோண்டி எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிடுவான். சோ இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனரமா தான் எல்லா பிளானையுமே போட்டுருக்கு போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மறுநாள் காலில் வழக்கம் போல ஷாப்பிங்க்கு போறாங்க. அங்க போனா டக்குன்னு யாரோ வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஒத்த கண்ணி. அரியே நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எக்கச்சக்கமான ஹேண்ட்மேட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடத்த எங்களை வச்சுதான் ஃபில் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேரை காலனில இருந்து மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் மட்டும் வரல அவளும் வந்திருக்கா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஆப்கின்யும் கூட்டு வந்திருக்காங்க. ஆப்கின் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆமா நான் என் பேரை கூட சொல்லல, என் பேரு ஜூன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஆப்கின்னும் அவளுடைய பேரு எமிலி அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் நடந்து போற ஒரு ஹேண்ட்மேடை கூப்பிட்டு வச்சு என் பேரு ஜூன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒண்ணுமே புரியாம முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரை சொல்லிட்டு மத்தவங்க கிட்டயுமே போயிட்டு என் பேரு இதுன்னு சொல்றப்ப இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய உண்மையான பேரை மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் பாக்குற நம்ம நிக்கோடைய வைஃப் இங்க என்ன விஷயம் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
மட்டும் ஒரு மாதிரி வியடா பாக்குறாங்க. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் கேனடால காமிக்கிறாங்க. அங்க யார் யார் இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் எல்லாம் சொல்றப்ப கடைசியா இந்த பொண்ணுதான் பாம் பிளாஸ்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேஸையுமே காமிக்கிறாங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணை திட்டே இருக்கும் போது நம்ம மொய்ராவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நினைவா ஒரு போட்டோவை கொண்டுட்டு போயிட்டு இறந்து போனவங்களுக்கு வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சு பூங்கொத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க கொண்டுட்டு போயிட்டு இவங்க கேர்ள் ஃபிரெண்டுடைய போட்டோவை வச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவினை காமிக்கிறாங்க. கமாண்டோடைய வைஃப் ஆபீஸ் ரூம்க்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஸ்ட்ரீட்டையே கமாண்டர் பிரைஸ் நரகமா மாத்தி விட்டான், நம்ம வந்துட்டு பாதுகாப்புக்கான சட்டத்தை கொஞ்சம் திருத்தி எழுதணும், நீ ஒரு எடிட்டர் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் கமாண்டருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு பேனா எடுத்து கிளிக் பண்ணுவாங்க பாருங்க. இந்த சீன் அப்படியே பங்கமா இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மேகசீன்ல எடிட்டரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்போ பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பேனாவை கையில பிடிக்கும் போது வேற லெவல் ஃபீலா இருக்கு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.